ஹாய் கைஸ், நான் தான் சவுதியிலிருந்து வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறேன். சரி, அதே அதுதான். சரி, சமையல் பண்ணுறதும் இங்கே சவுதி அரேபியாவில் எப்படின்னு வீடியோ எடுத்து போடலான்னு. இது வறுத்து வெண்டைக்காய் அறுத்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி இது ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து தக்காளி, அது வெங்காயம், பச்சை மிளகாய். மசாலாவில் என்னென்ன போடுறதுன்னு தெரியல, இருக்கிற மசாலா எல்லாம் போடுறது தான். ஏன்னா ஆம்பளைங்க சமையல் அப்படி தானே. இது வந்து மிக்ஸ் மசாலா, இது மிளகா பொடி, இது தனியாந்தூள், அது மஞ்சப்பொடி, அது சீரகமாக சீரகம், இது சமையல் எண்ணெய். நாங்கள் இப்போ சமைக்க போகிறேன், பாருங்கள். சரியா, முதல்ல வந்து எண்ணெயை போட போகிறேன். அதே தான், சேம் தான், சமையலுக்கு முதல்ல எண்ணெய் தானே போடணும். எண்ணெய் தேவையான அளவு, தேவையானது தேவையில்லாதது. எண்ணெயை போட்டேன். எண்ணெயை சூடான உடனே தாளிச்சிக்கணும். 2 நிமிஷம் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தாளிப்பு இது போட்டுடலாம். அடுத்தது பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் வந்து வெடிச்ச உடனே வெங்காயத்தையும் போட்டுடலாம். இதுதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் நல்லா அந்த சிவப்பு கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் சமையலெல்லாம் கற்றுக் கொடுக்கலங்க, நான் சமைக்கிறது வீடியோ பண்ணி போடுறேன் அவ்வளோதான். நம்மளுக்கே வர்றது சமையலெல்லாம். இன்னொன்று சொல்லி இருக்கிற வெளிநாட்டுக்கு யார் வராங்களோ அவங்களுடைய விதி சமையல் கத்தரிக்கு தான் வாங்க வேண்டியது இருக்குது. கட்டாயம் சமையல் கற்றுக்கிட்டு தான் இங்கே வாழ முடியும், வேலை செய்ய முடியும், இருக்க முடியும். நான் ஆக்சுவலி வந்து ஹோட்டலில் தான் மேக்ஸிமம் சாப்பிடுவேன். சரி, இப்போது வீடியோ பண்ணலாம், யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம், யூடியூப் ரன் பண்ணலாம்னு. சரி, யூடியூப்காக இப்போ சமைச்சு நான் சமைக்கிறது வீடியோவாக பண்ணுறேன், அவ்வளோதான். வெங்காயம் பொன்னேறியமாக ஆயிடுச்சுங்க, பொன்னேறியமாக ஆகுதோ இல்லையோ. அதுக்கு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஆகலை. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த தக்காளி வந்து சீக்கிரமாக வந்துடும். அப்படியே சட்னி மாதிரி சோறு சோறாகிடும். நான் மெலிசா பொடியாக கட் பண்ணி நல்லா பிசுக்கிட்டேன் கையிலேயே. ஆனால் இங்கே மிக்சியெல்லாம் இல்லை, எல்லாமே கை தான். 2 நிமிஷம் மூடினதுக்கப்புறம் தக்காளி வெந்துடுச்சுன்னா நம்ம இருக்கிற மசாலாலாம் போட்டு வெண்டைக்காய் போட்டு குழம்பு செஞ்சிடலாம். 2 நிமிஷம் மூடிடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. தக்காளி தானே, 2 நிமிஷம் தான், அப்படியே வெந்துடும்.
தக்காளி வெந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லா இருந்துச்சு, அந்த மசாலா ஃபுல்லாக ஒன்றா போட்டு விட வேண்டியது தான். மசாலா போட்ட உடனே அந்த சமையலோட வாசனை, இதில் ஹைலைட் வந்து அந்த தனியா தூள் வாசனை தான் செம்மையாக வருது. ஒரு நிமிஷம் தான் இந்த, இல்லைன்னா 2 நிமிஷம்லாம் விட்டோம்னா மசாலா வந்து அடி பிடிச்சிடும். 2 நிமிஷத்தில் வெண்டைக்காய் போட்டு பெருக்கிட வேண்டியது தான். அடிப்பிடிக்காமல் இருக்க தண்ணி போடலாம், அதுதான் தண்ணி அப்புறமும் போட்டுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டுடலாம். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறது வந்து அந்த வளவலுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரை பேனில் வந்து வெண்டைக்காய் முதல்ல ஃப்ரை பண்ணிட்டேன். 2 நிமிஷம் விட்டுடனே அப்படியே அந்த மசாலா வந்து அடிக்கிறது. வெண்டைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா அந்த வெண்டைக்காய் செம்மையாக மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலா வந்து வெண்டைக்காய்க்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெண்டை மசாலாவிலே வெண்டைக்காய் விடணும், அப்புறம் தான் தண்ணி போடணும். மசாலா வந்து வெண்டைக்காய்க்கு ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு மசாலா. இப்போ வந்து அந்த தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்புறம் தேவைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். மசாலா கூட போட்டால் அந்த அளவு தான் வெண்டைக்காய்க்கு பிடிக்குமா வைப்போம். உப்பு இங்கே வந்து சமைச்சு கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி நம்மளுக்கு எவ்வளோனா ஒரே அளவுதான், ஒரே அளவுக்கான கொஞ்சமாக தண்ணி ரெண்டு நாள் வர மாதிரி. அவ்வளோதான் தண்ணி, இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் வரும் உடம்பு. அப்புறமா இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணி அப்படியே மூடிட்டு 10 மினிட்ஸ் கழித்து குழம்பை இறக்கிட வேண்டியது தான். தண்ணி போட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டு மூடிட்டேன். 10 மினிட்ஸ் கழித்து ரெடி ஆகிடும் குழம்பு. செக் பண்ணேன், உப்பு கரெக்டாக இருந்துச்சு, பட் செம்ம காரங்க. ஒரு 6-8 பச்சை மிளகா போட்டேன்னா ஒரு 1 டீஸ்பூன் ஒன்று வந்து பச்சை இது காஞ்ச வச்சு மிளகா பொடி போட்டேன், செம்ம காரம். எப்படியோ செஞ்சது வந்து எடுத்து வீச முடியாதுல்ல, சாப்பிட்டு தான் ஆகணும். இது மறுநாளைக்கு இல்லை, 2 நாளைக்கு சாப்பிட்டே ஆகணும். பார்க்கலாம்,
செம்மையாக கொதிக்குது கொழம்பு. கொழம்பு ரெடி. ஓகே, நானும் போய் சாப்பிட போகிறேன். நீங்கள்லாம் ட்ரை பண்ணாதீங்க, இந்த மாதிரி என் வீடியோலாம் பார்த்து நீங்கள்லாம் இந்த காரெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, இந்த டேஸ்ட்டும் சாப்பிட மாட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏதாவது சமையல் பண்ணாலும் அந்த வீடியோவை பிடிச்சி போடுறேன். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. பாய், சி யூ.